பூரி ஜெகநாசா டைரக்ஷனில் நம்ம ராம் புதினியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் பேக்கட் ட்ராமா மூவி தான் டபுள் ஸ்மார்ட். இந்த படத்தோடைய அஃபிஷியல் தமிழ் டப்பிங் டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டப்பிங் நல்லா இருக்குது அண்ட் டீசருமே பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை விட நம்ம ராம் புதினியோடைய அந்த ரோல் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மார்ட் சங்கரில் நம்ம ராம் புதினியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டால் செமையாக இருக்கும். அதை விட டபுள் மாசா இந்த டபுள் ஸ்மார்ட்டில் நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் அவரோட கேரக்டருக்காண்டி தான் ஓடப்போகுது, ஸ்டோரிக்காண்டி கண்டிப்பாக ஓட போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரியுமே இந்த படத்தை அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லைங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொன்னாங்க, ஆனால் அதை பார்த்தா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி தெரியல, கேங்ஸ்டர் மூவி மாதிரி தெரியல. இதோ பண்ணியிருக்காங்க கந்தர்கோளம் பண்ணிட்டு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமான பேட் வேர்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா டீசர்லேயே பார்த்தீங்கன்னா மேலாக்க அப்படியே மறைமுகமாக சொல்கிற மாதிரியே சொல்லிவிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் வில்லனா நம்ம சஞ்சய் ரெட்டி தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டர் வைஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் நல்லா நடிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. டீசர்லேயே நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து தமிழ் டப்பிங் டீசர் பார்க்கல அப்படின்னா தமிழ் டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு. படத்தை ஆக்சுவலி June 14 அன்றைக்கி தியேட்டரில் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அந்த டேட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகுமான பிரச்சனை ஷோர் கிடையாது. ஏன்னா போஸ்ட்மேன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக. லாஸ்ட்டாக பூரி ஜெனாஸோட டேரக்ஷனில் வந்த அந்த லைகர் படம் இருக்குது பாருங்க, எப்பா தலைவலி, சரியான தலைவலி படம். அதை விட இந்த படம் இன்னும் எப்படி இருக்கப்போ தெரியல. கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் கம்பேக் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா டீசர்ட் அப்படியே அந்த பார்த்து ஓகே பூரி ஜெகநாதோடைய கம்பேக் மூவியாக இந்த படம் இருக்கும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு தான் டீசருமே இருந்தது. பட் ஆனால் ராம் புதினியோட ரோல், நம்ம சஞ்சீவோட ரோல், இந்த ரெண்டு ரோலுக்காக தான் நம்ம இந்த படத்தை போய் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து June 14 ஏதோ ஒரு 100 தான் தள்ளி போக போகுது. ஸோ படம் நமக்காக தமிழ் டப்பிங்கில் 30 ரிலீஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து த வேர் இயர் அப்படின்னா நம்ம ராம் புதினியோட தமிழ் ரிலீஸ் அந்தளவுக்கு நல்லா போகல. அந்தளவுக்கு தியேட்டர்கள் ரிலீஸாக இந்த படத்தை தமிழில் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடிடியில் வரப்போ வேணால் நமக்காக தமிழ் டப்பிங்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பார்க்கலாம். தமிழ் பிடிச்சிக்காக மறக்காம பண்ணுங்க.